Hi, Assalamualaikum. Welcome to SAMMU'S kitchen. Panna seiya porudha iftar special chicken jalar roll. Idhu oru unique recipe ma. Indha video paakkathukku munna first time paakkura neengala irundha subscribe panni bell button press panni all the button click senja na poda koodiya video anaitha ungalku onna konna kedaikuma. Ippa namba chicken roll seiyradhukku enna porulgalada paapama. Chicken, mutte, maida mavu, vengayam, kodamalaha, corn, pattani, pachamalaha, pundu, choyasas, sweet chas, maida mavu. This is the same thing. We will see the same thing. நல்லா வேக வச்சிருவோம்மா நம்ம பட்டாணி corn எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும்மா இப்போ நம்ம ஜாலர் மாவு கரைச்சிருவோம்மா 1/2 ஸ்பூன் salt ஒரு கப் மைதா மாவு 250 கிராம் மைது நம்ம ஒரு முட்டையை இதல ஊத்திக்கணுமா இப்போ நம்ம 1/2 கப் தண்ணி ஊத்தி இந்த மாவை நல்லா மிக்ஸில mix பண்ணிக்கணுமா இது வந்து திக்கா இருக்கணும்மா மாவு ரொம்ப தண்ணியா பேடிச்சினா தோசை மாதிரி போய்டும் இது மாவு பதனா கரெக்ட்டா இருக்கணும் இப்போ நம்ம மிக்ஸில அடிச்சு எடுத்துறோம்மா இப்போ நம்ம ஜாலர் மாவை மிக்ஸில அடிச்சாச்சும்மா இப்போ நம்ம இத ஒரு பவுல்ல வடிகட்டிக்கணும் ஏண்டா முட்டையோட கருவல அதல நிக்க கூடாது இந்த மாதிரி திக்கா இருக்கணும் மாவு இது மாவு பதம்தான் கரெக்ட்டா இருக்கணும் ஏற்கனவே நான் வந்து ஜாலர் ஜாலர் முர்த்தபா ஜாலர் மேகி ரோல் எல்லாமே போட்டுக்கம்மா உங்களுக்கு தேவைப்படுற நீங்க லிங்க்ல பார்த்துக்கலாம் மாவு அடிச்சு வடிகட்டி இந்த மாதிரி கரெகட்டான பதமா இந்த மாதிரி கரண்டில ஸ்பூன்ல மாவு ஒற்ற பதத்துக்கு இருக்கணும் திக்னஸ் இப்போ நம்ம இத ஒரு 10 நிமிஷம் உரம் வச்சிட்டு மசாலா வச்சு நம்ம சிக்கன்லாம் மேரினேட் பண்ணிடுவோம்மா ஒரு கனமான கடாய் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஆயில் அடுப்பு மீடியமா வெக்கட்டுமா இப்போ நம்ம கொஞ்சம் ghee ஆயில ஊத்திட்டு கட் பண்ண பூண்டை நம்ம நல்ல பிரவுனிஷா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுமா இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணுமா மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் நம்ம மூணையும் போட்டு நல்லா வறுத்துடணும்மா இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கறோம்மா அதையும் போட்டு இதல நம்ம பட்டி எடுக்கணும்மா ஏற்கனவே சிக்கன் நம்ம வேக வச்சதுனால ரொம்ப வேகணும் தேவை இல்லம்மா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் நம்ம
செவக்க வறுத்தெடுத்துட்டால் போதும். இப்போ நம்ம அரைஞ்சி வச்ச குடமிளகாவை பாதி குடமிளகாமல் அதையும் போட்டுக்குவோம். அப்பப்போ நம்ம சால்ட்டு கொஞ்சம் தூக்கிக்கணுமா, ஏன்னா சிக்கனுக்கு மட்டும்தான் நம்ம சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கிறோம். இப்போ அரைஞ்சி வச்ச ஆனியன், ஒரு பெரிய ஆனியன்மா, அதையும் போட்டு நம்ம பற்றி எடுத்துக்கணுமா. ஆயில் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா. இப்போ நம்ம சிக்கன், கேப்சிகம், ஆனியன் இத்தனையும் போட்டு நம்ம பற்றியாச்சுமா. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி, கான் இதையும் போட்டு நம்ம அதே மசாலாவில் பற்றிக்கணுமா. பச்சை மிளகா, ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் போட்டு நம்ம அதிலே மிக்ஸ் பண்ணிக்கணுமா. இந்த மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெண்டையும் போட்டு நம்ம இதையும் பற்றி எடுத்துக்கணுமா. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ நம்ம ஜாலரை ஊற்ற ஆரம்பிச்சிருவோம்மா. இதை நம்ம சூடு ஆறட்டும், ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம்மா. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் வச்சு ஒரு குவளை இருக்குமா, ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். இந்த குவளை இல்லாதவங்க பால் கவரில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனால் நான் பார்த்ததில்லை. அடுப்பு மீடியமாக இருக்கணுமா. இதை நம்ம திருப்பிலாம் போடணும்னு தேவையில்லை, நம்ம உரிச்சு உரிச்சு எடுத்துடலாம். தீ தடவணுமா. இதாக நமக்கு உரிச்சுக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி உரிச்சு 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 நம்ம நிறைய பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரோல் செய்யலாம். உடனே செய்யணும்னு தேவையில்லாமல் டக்குன்னு முடிஞ்சோன்னா ஒரு பிளேட்டை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஜாலரையும் சுற்றி இந்த மாதிரி ஒத்தையும் எடுக்கிற மாதிரி நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம்மா. இப்போ நம்ம இனிமேல் வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரோல் பண்ணிட வேண்டியதாம்மா. இப்போ நம்ம ஜாலர் வச்சு ரோல் பண்ணிவிடுவோமா சிக்கன் வச்சு. இப்போ நம்ம சுற்றி எடுத்த ஜாலரில் ரெண்டு வச்சுக்குவோம்மா. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை
நமக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாமா. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நெய்யில் லைட்டாக வாட்டி எடுப்போம்மா. நம்ம அடுத்ததையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம்மா. அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்துருவோம். நம்ம எல்லா ஜாலரையும் ரோல் பண்ணிட்டோம்மா. இப்போ இதை நம்ம தவாவில் வச்சு நெய் போட்டு நம்ம வாட்டி எடுத்துருவோம்மா. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுப்போம்மா தவாவில். இது வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கக்கூடாதுமா, எடுத்தோம்னா இந்த சேஃப் போயிடுமா. இப்போ நம்ம எவ்வளோ கீ வேணுமோ போட்டுக்கலாமா. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துருவோம்மா. இப்போ சிக்கன் ஜாலர் ரோல் ரெடி ஆகிடுச்சுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.